Good morning students, this is Priscilla. I'm going to handle the paper of management accounting for BCom CA only. Now we see the first topic of comparative statement analysis. So first நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற அந்த ஹெட்டிங்லேருந்து நம்ம சம் பார்க்க போகிறோம். கம்பேரிட்டிவ் அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு ரெண்டு ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்ன நடந்திருக்குது அங்கே அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை காமனாக கம்பேரிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இப்போ இங்கே என்ன கம்பேரிட்டிவ்னா ஸ்டேட்மெண்ட்டை கம்பேரிட்டிவ் பண்ணுறோம் நம்ம. ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அதை ரெண்டு வருஷத்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி என்ன பொசிஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கா, ஃபினான்ஷியல் பொசிஷன் இல்லை இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்கள். And the following are the income statement of Jeevan Limited for the year ending 31st December 1999 and 1998. You are required to prepare a comparative income statement for the 2 year. ரெண்டு இயர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பாருங்கள், 98 அண்ட் 99க்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நெட் சேல் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கொடுத்துருக்காங்க, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட மெயின் கான்செப்ட் என்னென்னா நம்மளுடைய இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸை நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட். அதுதான் நம்மளோட கான்செப்ட். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து நெட் சேல் கொடுத்துருக்காங்க. சேல் உங்களுக்கு தெரியும், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஃபினிஷ்டு குட்ஸாக ஆகிற வரைக்கும் அதுக்கான செலவுகள், அதுதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்பென்சஸ், அது என்ன ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாக்கா ஆப்ரேட்டிங் அப்படின்னாக்கா ஏதோ நம்ம செஞ்சுருக்குறோம். சரிங்களா, இதுவும் வேலை அந்த கம்பெனியில் நம்ம செஞ்சதுனால ஒர்க் பண்ணதுனால வந்த செலவு தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் அந்த பிஸ்னஸ் நடத்துனதுனால வராத செலவு. ஸோ பிஸ்னஸ் நடத்துனதுனால வந்த செலவு தான் ஆப்ரேட்டிங். பிஸ்னஸ் நடத்தலை அதனால் வந்த செலவு கிடையாது இந்த நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா இப்போது லேபர் இருக்காங்க, அந்த லேபருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வேஜஸ் கொடுக்குறோம். அந்த லேபர் என்ன பண்ணாங்க, அந்த பிஸ்னஸில் வேலை செஞ்சாங்க. ஸோ வேலை செஞ்சதுனால நமக்கு ஒரு செலவு ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த பிஸ்னஸுக்கு வேலை செய்யாத ஒரு செலவும் நமக்கு ஏற்போம். அதுதான் இந்த இன்கம் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட்டு, இந்த கமிஷன் கொடுக்கறது, இதெல்லாம் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வரும். சரிங்களா, ஓகே. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இப்போ இதை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். சரி, என்ன பாருங்கள், ஜீவா லிமிட்டட் கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கணும். ஃபார் த இயர் எண்டட் 31st டிசம்பர் 1998 அண்ட் 1999, ரெண்டு இயரும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்டிகுலரில் என்ன எதுவும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி காலம் போட்டுக்கணும். சரிங்களா, 1, 2, 3, 4, 5 காலம்ஸ் வருது பாருங்கள். பர்டிகுலருக்கு ஒரு காலம், 98க்கு ஒரு காலம், 99க்கு ஒரு காலம், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். அந்த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸை வந்து நீங்கள் எழுத வேண்டாம், அதை எப்படி நீங்கள் டினோட் பண்ணணும், எப்படி நீங்கள் அதை ரெஃபர் பண்ணணாக்கா ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு போட்டால் போதும். ப்ளஸ்னால் இன்க்ரீஸ், மைனஸ் அப்படின்னு சொன்னாக்கா டிக்ரீஸ். ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ் இயராக எதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த 98 தான் என்ன செய்யணும், நீங்கள் பேஸ் இயராக எடுக்கணும். சரியா, அந்த பேஸ் இயர் எதுக்காக அப்படின்னாக்கா இந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு பேஸ் இயர் முக்கியம். சரிங்களா, பாருங்கள் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெட் சேல்ஸ், நம்மளோட இன்கம்லேருந்து நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணணும். நமக்கு இன்கமாக இந்த இடத்துல இருக்கிற ஒரே ஐட்டம் சேல்ஸ். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 10 lakhs, இவங்க 12 lakhs. ஸோ இப்போ 98ல 10 இருக்குது, 99ல 12 இருக்குது, அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கா. அப்போ இன்க்ரீஸ் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் போடுறோம். ஓகேவா, ப்ளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் இது மூணு புரிஞ்சுதா. அப்புறம் பர்சன்டேஜ், இந்த பர்சன்டேஜ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதுக்கு தான் பேஸ் இயர். சரிங்களா, இப்போ பேஸ் இயருக்கு நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா 2 lakhs டிவைடட் 10 lakhs இன்ட்டு 100 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். பர்சன்டேஜ் அப்படின்னாலே 100 கன்வெர்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம கொடுத்துருக்குற அந்த எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த 2 lakhs டிவைடட் இதான் பேஸ் இயர். ஸோ 10 lakhs இன்ட்டு 100 போட்டிங்கன்னா நமக்கு 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ போன வருஷத்தோடு இந்த வருஷம் நமக்கு 20 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இந்த சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணணும். ஓகே, இதுக்கு நான் 5 lakhs 50 thousand, இதுக்கு 6 lakh 5 thousand. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 5 lakh 50 இருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு,
55,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த அமௌண்ட் எப்படி வருது அப்படின்னாக்கா, இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ இது போட்டிருக்கோம். இன்கேஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்கா இந்த இடத்துல மைனஸ் நம்ம போடுவோம், சரிங்களா? அப்போது 5,50,000 6,05,000 ஆயிருக்குது அப்படின்னாக்கா 55,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு பர்சன்டேஜ், இந்த 55,000 பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? 55,000 பேஸ் இயர் 5,50,000 இன்ட்டு 100 போட்டுனா நமக்கு இந்த 10 கிடைக்கும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போது நம்மளோட இன்கம் ஆகிய இந்த சேல்ஸ்லேருந்து இந்த எக்ஸ்பென்ஸை நம்ம லெஸ் பண்ணுறோம், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டர் லெஸ் பண்ணிட்டால் நம்ம கிடைக்கிறதுக்கு பேர் கிராஸ் ப்ராஃபிட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். இந்த சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டர் லெஸ் பண்ணால் நமக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும், 4,50,000. இதிலேருந்து இது லெஸ் பண்ணால் 5,95,000. இது நமக்கு கிராஸ் ப்ராஃபிட். இதுக்கு பேர் என்னது? கிராஸ் ப்ராஃபிட். இப்போ இந்த இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி நம்ம 4,50,000 5,95,000 நெக்ஸ்ட் இயரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1,45,000. இதுக்கு நம்ம எப்படி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும்? எப்போவுமே பர்சன்டேஜ் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆடோ ப்ளஸ்ஸோ நீங்கள் மைனஸோ எதுவுமே பண்ணக்கூடாது, சரிங்களா? என்ன பண்ணணும்னா கண்டுபிடிச்சி நீங்கள் போடணும். இப்போ இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இந்த 1,45,000 டிவைடட் 4,50,000 போட்டோன்னா நமக்கு இந்த பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் நம்ம இப்போ லெஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான், அதை நம்ம லெஸ் பண்ண போகிறோம். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 80 கொடுத்துருக்காங்க, 1,00,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் 20,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 20,000 / 80,000 × 100 போட்டோன்னா இந்த 25 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் செல்லிங், இது எல்லாமே அவங்க கணக்கிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்லிங் 60 / 80, 98 / 60 இங்கே 80, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிக்கு? 20. ஸோ இன்க்ரீஸ் ஆனதுனால தான் இந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் எப்படி? 20,000 / 60,000 × 100 போட்டால் இந்த அமௌண்ட் நமக்கு, இந்த பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? பர்சன்டேஜ் நம்ம எங்கேயுமே ஆட் பண்ணவே மாட்டோம், அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான், சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 80,000 / 60,000 ஆட் பண்ணால் 1,40,000. இது எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், சரிங்களா? இந்த 1,80,000 கூட்டினா 1,80,000. இது ரெண்டும் என்ன செய்கிறோம்? ஆட் பண்ணுறோம். இந்த 20 கூட்டினா நமக்கு 40,000 கிடைக்குது, சரிங்களா? ஓகே, இப்போது கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம ஏ அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்குங்களா, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் நம்ம எடுக்கணும். எப்போவுமே ஆப்ரேட்டிங் தனியாகவும் நான் ஆப்ரேட்டிங் தனியாகவும் தான் நம்ம லெஸ் பண்ணணும். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்களா, 1,40,000. இதை வந்து பி அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோம், சரிங்களா? இப்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏலேருந்து இந்த பியை லெஸ் பண்ணோன்னா நமக்கு சி கிடைக்கும், சரிங்களா? ஓகே, ஏங்கிறது கிராஸ் ப்ராஃபிட், இந்த பி அப்படிங்கிறது என்னென்னா டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இந்த 1,40,000 4,50,000 - 1,40,000 = 3,10,000. இந்த 5,95,000 இந்த 1,80,000 லெஸ் பண்ணுனா 4,15,000. சேம் 1,45,000 இந்த 40 லெஸ் பண்ணால் இந்த 1,05,000. இதுக்கு பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 1,05,000 / 3,10,000 நம் பர்சன்டேஜ். இப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ இல்லை, நெக்ஸ்ட்டு நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்களா, இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்கம் டேக்ஸ். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்கம் டேக்ஸ் நம்ம போடுறோம். இதில் 40 / 50 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ 10,000. இங்கே 50 / 80 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ 30,000. அப்போ பர்சன்டேஜ் நம்ம போட தெரியும், 10,000 / 40,000 × 100 போட்டால் 60. ஓகேவா? இப்போ இது ரெண்டு என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு 90 கிடைக்கும், 1,30,000 கிடைக்கும். இதுக்கு பேர் என்ன? இது 40. இதுக்கு பேர் என்னென்னா நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஓகே, இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் இருந்து இந்த நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே லெஸ் பண்ணிட்டால் நம்ம கிடைக்கிறதுக்கு பேர் நெட் ப்ராஃபிட். அப்போ இதுக்கு பேர் நம்ம சீன்னு வச்சோமா, அப்போ அந்த சீலேருந்து இந்த நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இந்த டியை நம்ம லெஸ் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிறது சி. ஸோ 3,10,000 - 90,000 2,20,000. ஸோ 4,15,000 இந்த 1,30,000 லெஸ் பண்ணால் 2,85,000. இந்த 1,05,000 இந்த 40 லெஸ் பண்ணால் 65,000. இப்போ இந்த 65 அப்படின்னு நீங்கள் பார்த்தாலும் ஓகே, இல்லை இங்கேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தாலும் ஓகே.
எப்படி பார்த்தா உங்களுக்கு ஈக்குவலாக தான் வரும், வந்து தான் ஆகணும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம பர்சனேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 65,000 விட 220,000 இன்ட்டு 100 போட்டு நமக்கு இந்த பர்சனேஜ் கிடைக்கும். இந்த பர்சனேஜ் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எங்கேயுமே ஆட் பண்ணவே கூடாது. இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னாக்கா, இதில் இருந்து இந்த அமௌண்ட்டிலேருந்து பேசியரை டிவைடாக போட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா நமக்கு இது கிடைக்கும். இப்போ நம்ம கரெக்ட் கடைசியாக நம்ம கண்டுபிடிச்சது நெட் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போது இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் போன 2 வருஷம் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த வருஷம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது, எந்த வருஷம் நல்ல லாபம் கிடச்சிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கான கான்செப்ட் என்ன? நம்மளோட இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸை நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் இதோட பேஸ். இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். அது நம்ம எக்ஸ்பென்சஸை தனித்தனியாக பிரிக்கிறோம், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு பிரிக்கிறோம். சரியா? தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட்டு சம்மில் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் பேலன்ஸ் ஷீட் கொடுத்தா எப்படி போடுதுன்னு பார்க்கலாம்.